ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் தரிசனத்துக்கு பிறகு நம்ம பல இடங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மனதுக்கு பெருமாள் தரிசன மாற்றத்தையும் வலிமையையும் திருப்பத்தையும் தந்தாலும் மலையில் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்ப்பது ஒரு அரிதான விஷயம். அதுக்கும் நாம் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் ஜிஎன்சி டோல்கேட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து தேர் ஓட்டும் நிலையில் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்யும்படியான இந்த சிலா விக்கிரகம் பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது. மிக பழமையான இடம். அதை இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் பல ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ 100,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்கு வருஷத்துக்கு 5 பேருக்கு தரிசனமும் அகாமடேஷனும் 6 லட்டு வஸ்திரம் லைஃப் டைம் கொடுக்கறதா ஒரு ஸ்கீம் இருக்குது சொன்னேன் இல்லையா. அதுபடி ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் ஒரு ஒரு திட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அன்னதானத்தை கொடுத்தா அன்னதானத்தை விருதி பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அது செய்வாங்க. அது மாதிரி வன விருதி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி மலையில் இருக்கக்கூடிய இந்த வனங்கள் எல்லாம் வனப்பு மிக்க இடங்களாக நமக்கு மனசுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுறதுக்கு அதுலேருந்து முதலீடு செய்கிற தொகையை வந்து உபயோகப்படுது. அந்த மாதிரி உபயோகப்படும்போது அந்த இலை செடி கொடியெல்லாம் நம்ம சாதாரணமாக இயற்கை காட்சியாக பார்ப்போம். இப்போ மாடர்னைஸ்டாக அதை எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு அதில் மயில் மாதிரி சங்கு மாதிரி சக்கரம் மாதிரி வித்தியாசமான டிசைன்ஸு அந்த கார்டனிங் பண்ணுற விதம் வந்து பெருமாளுக்கு ஒரு விசேஷமான அமைப்பில் இந்த இடத்துல இருக்கும். கருடாதிரி நகர் காட்டேஜ்னு இது சுற்றி இருக்க இடத்துக்கு பேர். இந்த இடத்துல இந்த பார்த்தசாரதி சிலையை சுற்றி இருக்க இந்த பார்க்கை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் போகிறபடிக்கு நாம் மன அமைதியோட வித்தியாசமான பச்சை கலர்லாம் இங்கே இருக்கும். ஒரே மாதிரி பச்சை கிடையாது. தளிர் பச்சை, இளம் பச்சை, கிளி பச்சை, மரகத பச்சைன்னு ஒவ்வொரு இந்த கலரும் அவ்வளோ அழகான செடி. அதை மெயின்டைன் பண்ணுற விதம் பார்த்திங்கனாலே நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுக்கப்புறமா மலையை விட்டு இறங்குற இடம் இந்த புனர் தரிசன பிராப்தி ரசு போட்டு மலையிலேருந்து இறங்குவோம் இல்லையா, அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு கல்லில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதாக அழகாக ரம்யமாக இருக்கும். அதை பார்த்தப்புறமா தான் நம்ம இந்த ஜிஎன்சி டோல்கேட்டில் காரோட என்ட்ரியை ஸ்கேன் பண்ணி 40 நிமிஷம் கீழே இறங்கிறதுக்குன்னு கொடுத்து இறங்குறதுக்காக கேட்டில் இறங்கும்போது புனர் தரிசன பிராப்தி ரஸ்துன்ற போர்டுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்கும். அதனால் இறங்கும்போது பெருமாள் 1 நிமிஷம் அடுத்த தரிசனத்துக்கு வேண்டிக்கணும். ஓம் நமோ வெங்கடேசாயர்.